ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு எபிசோட், என்ன எபிசோடுனா, ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கருக்கு வந்து கோவிட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க, அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆக போகுது, ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க கோவிட் வந்தா எப்படி வந்து எதிர்கொள்ளலாம், எப்படி வந்து இருக்கலாம், அப்படியெல்லாம் வந்து இவங்க சொல்லும் போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கனிமொழி. குவாலிட்டியில ஒர்க் பண்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ வணக்கம் கனிமொழி அவர்கள். வணக்கம். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட பேரு கனிமொழி. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், அதுல வந்து குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றேன், பிளஸ் பேஷண்ட் சேஃப்டி நர்ஸாவும் இருக்கேன். ஓகே. ஸோ நான் பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட். ஸோ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓ ஓகே. ஸோ அப்போ நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க 7 இயர்ஸ். உங்க ஹாஸ்பிடல்ல கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. எங்க ஹாஸ்பிடல் கோவிட் கேர் சென்டர் தான். ஓகே. எத்தனை பேர் இருக்கீங்க இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்? ஐசியூ இருக்கா, வென்டிலேட்டர் இருக்கா? ஐசியூஸ் இருக்கு, வென்டிலேட்டர்ஸ் இருக்கு. சோ கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பெட்ஸ். சோ அவ்ளோ பேஷண்ட்ஸா நாங்க வந்து அட்மிஷன் எடுப்போம். பெட்ஸ் இருந்தா கண்டிப்பா அட்மிஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட் வந்துச்சா, செகண்ட் வேவ்ல கோவிட் வந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல கோவிட் வரல, செகண்ட் வேவ் இப்போதான் எனக்கு கோவிட் வந்துச்சு. ஓகே. மேல தான், இந்த லாஸ்ட் மந்த்ல தான் வந்துச்சு எனக்கு. ஓகே. சோ அப்போ இப்போதான் உங்களுக்கு வந்து கோவிட் வந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கா? ஆமா, 1 வீக் தான் நான் டியூட்டி ஜாயின் பண்ணியே ஆகுது. சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, கோவிட் வந்த உடனே அவங்க வந்து ஃபுல்லா வீட்டுல இல்லாம கோவிட் எல்லாம் முடிச்சு திருப்பியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதை போல வந்து நிறைய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் வந்து கோவிட் வந்து வீட்டுல இல்லாம நம்மளுக்காக ஒர்க் பண்றாங்க, ஆனா நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம். ஸோ நிறைய பார்ப்போம், நிறைய டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரமா பயணிக்கிறேன் எனக்கு தெரியும். நீங்க மக்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, எவ்வளவு தூரம் வந்து பயணிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? எங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 2 hours டிராவலிங் எனக்கு. மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours. மீஞ்சூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் போகணும். ஸோ 2 hours எனக்கு டிராவல். ஸோ டோட்டலா 4 hours டிராவலிங்லேயே எனக்கு போயிடும். ஸோ அதனால டிராவலிங்கே எனக்கு ஒரு ரிஸ்கா தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரிஸ்க் விட டிராவலிங் எனக்கு பயங்கர ரிஸ்கா இருந்துச்சு கோவிட்க்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ டிராவல்ல தான் மோஸ்ட்லி வந்து கோவிட் பரவும், ஏன்னா வந்து எங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனாலதான் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஸ்டன்ஸ்லதான் எங்கேயோ வந்து வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து சென்னையில இருக்காங்க, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறாங்க, சேலம் போறாங்க, திருப்பூர் போறாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து மூவ் ஆயிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யோசிக்கணும். அதனாலதான் நான் இந்த க்வெஸ்சன் கேட்டேன். ஸோ ஆனா இவங்க வந்து ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர், இவங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க உயிரை பணைய வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. இதை போல வந்து பல பேர் வந்து நம்மளுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம வந்து அதை யோசிக்கவே மாட்டோம். ஒரு மாஸ்க் போட மாட்டோம், ஒரு ஹேண்ட் சானிடைசர் போட மாட்டோம். ஸோ வீட்டுல வந்தா குளிக்காம வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாருங்க, இவங்களெல்லாம் பத்தி யோசிங்க. இவங்களாம் பத்தி யோசிச்சீங்கன்னா நம்ம மாஸ்க் எல்லாமே போட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் போ. ஸோ நீங்க வந்து கோவிட் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு மே 6th இருந்தே எனக்கு ஒரு ஹெட் ஏக் இருந்துட்டே இருந்துச்சு. பட் அது வந்து நான் கோவிட், நான் வந்து ஒரு மெடிக்கல் லைன்ல இருந்தோ அது கோவிட் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன ஹெட் ஏக் இருந்தே இருக்க, மேபி டென்ஷன் ஹெட் ஏக் அப்படிதான் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு அப்புறம் நான் சண்டே வீட்டில் ரெஸ்ட்ல இருந்தேன், மண்டே டியூட்டிக்கும் போயிட்டேன் மே 10th. அப்புறம் டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப முடியவே இல்லை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஒரு வாமிட்டிங் இருந்துச்சு, நைட் ஹை ஃபீவர் வந்துச்சு. ஸோ அப்பவே நான் கொஞ்சம் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேபி இது கோவிட் தான் இருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அப்பவே நான் என்ன செல்ஃப் ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லக்கிலி அதனால வீட்டில் யாருமே இன்ஃபெக்ட் ஆகாம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது வேர்சன் ஆக ஆரம்பிச்சு வந்துச்சு. பாடி பெயின் ரொம்ப வேர்சனா இருந்துச்சு, நம்மளுக்கு எழுந்து நடக்க கூட முடியல. அந்த காலெல்லாம் தளர்ந்து போது சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு நடக்க கூட முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆஃப் ஸ்மெல், வாசனம் தெரியாம போச்சு, டேஸ்ட் தெரியவே இல்லை. அந்த மண்ணு கூட சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் போல, பட் ஃபுட்டு வந்து சாப்பிட்டா அந்த எண்ணுமே தெரியவே இல்லை நமக்கு. அதனாலே ஃபுட்டு மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு, அந்த அப்பிடைட் கிடையவே கிடையாது சுத்தமா. ஸோ கம்ப்ளீட்டா நான் வெயிட் லாஸ் ஆகிதான் நான் இப்ப டியூட்டிக்கே போயிருக்கேன் நான். ஓகே 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 ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து
நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா. அவங்க வந்து பாக்குறப்ப வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருப்பாங்க. என்ன சொல்லுது, அவங்களை பாக்குற போதே வந்து இவங்களை வந்து ரொம்ப மனவேதனையிலிருந்து வருவாங்க நினைச்சீங்க. சோ இப்ப உங்களுக்கு வந்துச்சு, நீங்க அதை எப்படி வந்து பாத்தீங்க? ஒரு 14 நாள் வீட்டுக்குள்ள தனிமை தெரிஞ்சுக்கீங்க, அது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் உண்மையாவே. சோ நம்ம நார்மலாவே வந்து ஒரு சின்ன ஃபீவர் ஒரு தலைவலியோ வந்தா நம்ம அம்மா அப்பாவோட பேம்பரிங்ல தான் நம்ம இருக்கணும்னு நினைப்போம். சோ அந்த தொடுதலே ஒரு ஹீலிங் டச்சே வந்து நம்ம அம்மா அப்பா தொட்டாவே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு. பட் கோவிட்ல வந்து அம்மாவும் அப்பா மோஸ்ட்லி வந்து அவங்களும் ஏஜ்டா இருப்பாங்க. ஏஜ்டா இல்லைனாலுமே வந்து அவங்க ரிஸ்க் தான் யாரா இருந்தாலுமே. ஆனா நம்ம அவங்களை உள்ள அலோ பண்ண முடியாது. அந்த 14 டேஸ் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த தனிமையில இருக்கிறது. ஸோ வாட் எவர் மேபி தனியா இருக்கிறது கஷ்டமா இருந்தாலுமே வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட் வெளியிருந்து கொடுத்தா அந்த 14 டேஸ் ரொம்ப பெரிய விஷயமா உண்மையாவே தெரியாது. நமக்கு சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியவே தெரியாது உண்மையாவே. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா அதை கொஞ்சம் ரெக்ரியேஷனலா ஒரு ரீஹாபிலிட்டேஷனா யூஸ் பண்ணிக்கணும் அந்த 14 டேஸ். ஸோ எனக்கு கோவிட் வந்துருச்சு, நம்ம அப்படியே உட்காந்துடாம அந்த 14 டேஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாம யூட்டிலைஸ் பண்ணி பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிப்ரெஷன்ல போகாம நம்ம பாத்துக்கணும், அச்சோ நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 14 நாள்ல என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணீங்க? நான் வந்து புக்ஸ் ரீட் பண்ணேன். ஒரு சில புக்ஸ், பழைய புக்ஸ். ஆனா ரொம்ப நாளா எங்க அப்பா புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க, பட் ஆனா நான் இப்பதான் எங்க அப்பா சொன்னதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் லீவ்ல தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓல்டு புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம ஸ்கூல் புக்ஸ், நம்ம ஸ்லாம்ஸ் புக் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் நம்மள மெமரி ரிகலெக்ட் பண்ண ஓல்டு மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட அந்த டைம்ல நான் காண்டாக்ட் வச்சுக்கிட்டேன். நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னதை விட என்னோட சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அந்த டைம்ல. அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நீங்க கூட ரொம்ப கூடவே கனெக்ட்ல தான் இருந்தீங்க குவாரண்டைன்ல இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு நான் வந்து சாப்பிடவே இல்லை, பட் நான் வீட்லயே இருக்கிறதுனால நம்ம பேஸ் எல்லாம் பஃபி ஆகி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சம் மைல்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணேன். நீங்க வந்து உமனுக்கு வந்து கோவிட் வந்திருக்கு, ஸோ ஆஸ் எ உமனா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பயுமே வந்து உமன் வந்து வைட்டமா சஃபர் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு தான் நான் ரொம்ப யோசிச்சேன் அந்த டைம்ல. கண்டிப்பா நான் வந்து எனக்கு நான் வந்து வீட்டுல ஒரு ஒர்க்கு பண்ண போறது கிடையாது, பட் ஒரு அம்மா இருக்கும்போது ஒரு அவங்கதான் ஃபேமிலியை நடத்துறாங்கன்னு இருக்கும்போது அவங்க சஃபர் ஆயிட்டாங்க, அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா வீட்டை யாருமே பாத்துக்க முடியாது அப்படியே யோசிச்சு. ஸோ இன்னும் வந்து கண்டிப்பா உமன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அவங்க நல்லா இருந்தாதான் அவங்க ஃபேமிலி கண்டிப்பா நல்லா இருக்க முடியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் நான் உமன்ஸ்க்கு சொல்வேன். எக்ஸ்ட்ரா காஷியஸா தான் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன் நான். அடிக்கடி அது ரொம்பவும் அடிக்கடி நம்ம செக் பண்ண வேணாம், அதுவே ஒரு பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சோ நம்ம நல்லாதான் இருக்கும் ஏதாவது செக் பண்ணவே வேணாம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு, எக்கு. நான் ரெகுலராவே இது எல்லாமே நான் சாப்பிட்றதுதான். சோ இதையும் மீறிதான் எனக்கு கோவிட் வந்திருக்கு. நான் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் தான் நடக்க மாட்டேன், மற்றபடி எல்லா ப்ரோட்டீன் டயட்ஸுமே நான் எடுப்பேன். எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க வீட்டுல, அது மாதிரி ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன். எனக்கு உண்மையாவே தெரியல. மேபி நம்ம ட்ரெயின்ல ஒரு தண்ணி குடிக்க மாஸ்க் எடுக்கும் போது அப்படி எக்ஸ்போஸ் ஆகுமா? எல்லாருமே மாஸ்க் போட்டாதான் இந்த கோவிட நம்ம வந்து அழிக்க முடியும், இல்லைன்னா வந்து அது வந்து பல வருடங்கள் நம்ம கூட தான் இருக்கும். சோ அதனாலதான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை கண்டிப்பா. சோ இது வந்து ஒருத்தருக்கா உதவும் தான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ வந்து கோவிட் வந்துச்சு,
இப்போ கோவிட் வந்துச்சு, கோவிட் வந்து உங்களை வந்து எல்லாம் அந்த ஹோம் குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சு நெகட்டிவ் வந்துச்சு. நெகட்டிவ் வந்த உடனே ஒரு 5 days ரெஸ்ட் எடுத்து தான் நீங்க வந்து போனீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆயிருக்கு, உங்க பாடி வந்து எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க இதுக்கு? ஆக்சுவலா நான் 14th டேவே நான் வந்து திரும்ப சாம்பிள் கொடுக்கல, அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் நான் சாம்பிள் கொடுத்தேன். சிலப்போ வந்து நம்ம 14th டேவே கொடுக்கும்போது ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படி எதுவும் வந்துடக்கூடாது சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் சாம்பிள் கொடுத்தேன். எனக்கு ரிப்போர்ட் ஆன் தி டேவே நைட்டே கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறமே வந்து ஆக்சுவலா நான் பாசிட்டிவ் வந்தப்பயும் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டேன், கனிமொழி உனக்கு பாசிட்டிவ். ஆமா நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நானே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கவே கூடாது. ஸோ கோவிட் வந்துருச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பயம் மட்டும் அது வந்து இட்ஸ் லைக் காமன் கோல்ட் அண்ட் காஃப் தான். என்ன ஒன்னு நம்ம இனிஷியல்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும், பிளஸ் வந்து இணை நோய்கள் சொல்லுவாங்க அந்த கோமார்பிட் டிசீசஸ் அது இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்னும் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும், அவ்வளவுதான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிட்டேன் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாம. எனக்கு வந்து எல்லாருக்குமே இருக்க பயம் உண்மையாவே இருந்துச்சு. ஆஸ் அ மெடிக்கல் பர்சனா இருந்தாலுமே நம்மள வெளியே போகும்போது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா வந்து ஈவன் மெடிக்கல் பீப்புள்ஸ் கிட்டே ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு இன்னுமே. ஆனா ஒரு அது வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான், பட் 99% வந்து ரொம்ப லவ்வா தான் இருக்காங்க உண்மையாவே சொல்லணும். அதை சொல்றது ஒரு டிசீஸ் தவிர வந்து அது வந்து அப்படி வந்து ஒதுக்குற அன்டச்சபிலிட்டி ஒன்னு இருக்கவே கூடாது. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதெல்லாம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஒரு சில விஷயங்கள்ல, ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும். பட் வந்து அது இருக்கக்கூடாது. இப்ப என்னன்னா லே பீப்புள்ஸ் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கோவிட்னா, படிச்சவங்க தான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி நம்மள வந்து ஓவரா இது பண்றாங்க. பட் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பர்சனலா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது வந்து நம்மளை கொஞ்சம் டிப்ரெஷன்ல கூட கொண்டு போகும். பட் டோன்ட் டேக் இட் இன் ஹார்ட், அது மனசளவுக்கு கொண்டு போக அவங்களுக்கு அவ்வளவுதான். நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்த நம்ம ட்ரை பண்ணலாம், அப்படி தெளிவுபடுத்த முடியும்னா ஓகே நம்ம வந்து கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம லைஃப் பார்த்துட்டு இருந்துக்கலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர், சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஸோ இதுதாங்க, இதுக்காக தான் உங்களை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல சொன்னேன். ஏன்னா எஸ்பெஷலி வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண சொன்னேன். இது வந்து ஒருத்தருக்காகவோ ரெண்டு பேருக்காகவோ வந்து யூஸ் ஆக இருக்கும் கண்டிப்பா. ஸோ மக்களுக்கு எதனா ஒரு டிப் ஆர் உங்க சஜஷன் சொல்லலாம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ எல்லாருமே சொல்றதுதான், மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, இது மூணு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து நல்லா தான் இருப்போம். ஸோ கண்டிப்பா ஒரு ஹெல்தி வேர்ல்டை நம்ம திரும்பவும் கிரியேட் பண்ணலாம், பழைய மாதிரிக்கு நம்ம திரும்பவும் போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆர் டெம்பரவரி, ஸ்ப்ரெட் லவ், அவ்வளவுதான். எஸ் ஸ்ப்ரெட் லவ், ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் லவ். அதனால எல்லாருமே டச் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணாதீங்க, சோசியல் டிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த கோவிட நம்ம ஒழிக்க முடியும், அப்போதான் நம்ம வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணி செல்ஃபி எல்லாம் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு மெடிக்கல் பர்சன் வந்து ஒரு கோவிட் வந்தது, ஸோ அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு யாரெல்லாம் வந்திருக்கலாம், மன கஷ்டத்துல இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நல்லா ட்ரீட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. முக்கியமான விஷயம் வந்து ஒரு நோய் வந்தா பயப்படாதீங்க, அதுதான் மூல காரணம். எல்லாத்துக்குமே பயம்தான். ஸோ தென் ஒரு ஃபீவர் வந்தாலும் ஒரு கோல்டு வந்தாலும் போய் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. ஸோ முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சா தான் வந்து 3 நாள் 2 நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம குணப்படுத்திடலாம் கோவிட். ஸோ இது நார்மல் டிசீஸ் தான், இதை வந்து நம்ம எப்படி அணுகுறோம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த எபிசோடை இத்திரம் முடிக்கலாம். ஸோ தேங்க்யூ கனிமொழி அவர்களே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு கோவிட் வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதை வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இத்தனை விளைப்படுது உங்கள் சுரேஷ். பாய் பாய்.